அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மொட்டை மாடி தோட்டத்தில் இருக்கிற கத்திரிச்செடியை பற்றி பார்க்கலாம். மாடி தோட்டம் 4-5 வருஷமாக வச்சுருக்கேன். நல்லா வந்து நிறைய பூச்செடிகள், காய்கறி, கீரைகள் இதெல்லாம் போடுறது உண்டு. நிறைய அறுவடையும் எடுத்திருக்கேன், நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். ஆனால் மொட்டை மாடி தோட்டத்தில் கத்திரிச்செடி வளர்க்குறது தாங்க ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். என்ன தான் நம்ம வந்து பூச்சி விரட்டி செஞ்சு நம்ம வந்து வாரம் தெளிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலுமே கத்திரிச்செடிக்கு வர்ற அந்த வெள்ளைப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மேட்டுக்கு வந்து நம்ம கத்திரிச்செடியே வைக்க வேண்டாம், இருக்கிற செடியெல்லாம் நல்லா மொட்டையை கட் பண்ணி விட்டுருவோம், வந்தால் வரட்டும் இல்லைன்னா பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன். இருந்த ஒரு 7-8 செடியை நல்லா மொட்டையாக கட் பண்ணி சின்ன அந்த வேர் மட்டும் இருக்கிற சண்டு மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். ஒரு 10-15 நாள் கழிச்சு லேசாக துளிர் வந்துச்சு. ஆமாம், இதுக்கு வேறு வேலை இல்லை, துளிர் வரும் உடனே வெள்ளைப்பூச்சியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்ல மழையும் பெஞ்சிட்டு இருந்ததா நிறைய பூக்கள் பூத்துச்சு. பூக்களில் நிறைய பிஞ்சுகளும் வச்சது. நான் அப்பையும் வந்து கவனிக்கவே இல்லை, சரி தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வருவோம் என்னன்னாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அதுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு போல இருக்குது. எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒவ்வொரு செடியிலையும் ஒரு 10 காயாவது பிஞ்சும் பூவுமா நிறைய காய்களுமா இருக்குது. அப்புறமா தான் கவனித்தேன், சும்மா நம்ம வேண்டான்னு விட்டு ஒதுக்குனாலும் சில விஷயங்கள் நம்மளை விட்டு போக போகிறதே கிடையாது, நம்ம அது கூட தான் இருக்கணும். சரி, நம்ம செடியை பிடுங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது அதுவாக காய் காய்க்குது பாருங்கள். இப்போ வந்து திருப்பியும் அதுங்களுக்கு வந்து வேப்பண கரைசல்லாம் தெளித்து அதுங்களை பாதுகாக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், எத்தனை எவ்வளோ அழகழகாக எவ்வளோ பெரிய கத்திரிக்காய்கள்ன்ட்டு இப்போது மனசு மாற்றியாச்சு. இனிமேட்டுக்கு கத்திரி விதைகள் வாங்கி போட்டு நாற்று விட்டு அதை எடுத்து நம்ம வைக்க வேண்டியதுதான். ஒரு 5-6 தொட்டியில் கண்டினியூஸாக கத்திரிக்காவும் இருந்துட்டு போகுது. ஏன்னா நம்மளே வேணாம் அப்படின்னு பிடுங்கி போடலான்னு நினச்சா கூட அது நம்மளை விட்டு போகாது போல இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா கத்திரிக்காய்களும் ரொம்ப அழகாக நல்லா வந்து ஷைனிங்காக நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. எனக்கு வந்து மனசே மாறி போயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த ஒரே ஒரு செடியிலேருந்து 4 கத்திரிக்காய் கிடச்சிது. இன்னும் நிறைய பிஞ்சு இருக்குதுங்க, பூவும் இருக்குது. இந்த பூக்கள்லாம் உதிரவே இல்லைங்க, எல்லாமே வந்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நாளும் பூக்கள் வந்து உதிராமல் இருக்கிறதுக்கு பெருங்காய கரைசல் தெளிப்பேன், தேமூர் கரைசல் தெளிப்பேன், அது இல்லைன்னா புளிச்ச மோர் கரைசல் தெளித்து விடுவேன் பூக்கள் உதிரக்கூடாது அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. இதுதான் இயற்கை அப்படின்றது. அதுக்கு எப்போ பிடிக்குதோ எப்போ வந்து தோணுதோ அப்போ தான் வந்து அது நல்லா வளரும் அப்படின்றதுக்கு இந்த கத்திரிச்செடி ஒரு நல்ல உதாரணம். மாடி தோட்டத்தில் பூச்செடிகள் வளர்க்குறது வந்து ரொம்ப சுலபங்க. அதில் வந்து நம்ம கரெக்டாக உரங்கள் மட்டும் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா போதும், பூச்சி தாக்குதல் ரொம்ப ஒன்றும் பெருசாக இருக்கிறது இல்லை. காய்கறி செடிகளுக்கு தான் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம சோர்வடையாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து ஒரு சூப்பரான மாடி தோட்டத்தை வளர்க்கலாம், நிறைய காய்கறிகளும் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். JK சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.